ஹாய் கைஸ், நாம இன்னைக்கு பார்க்க போற படம் செலிம்ஸ் லார்ட் அப்படிங்கிற ஒரு கொடுமையான வாம்பயர் படத்தை தான் நாம இப்ப பார்க்க போறோம். படத்தோட ஒன்லைனர் என்னன்னா, ஜெருசலிம்ஸ் லார்ட் அப்படிங்கிற ஒரு சின்ன டவுன், அந்த டவுனுக்குள்ள மர்மமான சில மரணங்கள் ஏற்படுது. அதுக்கு காரணம் என்ன, யார் இந்த கொடூர வேலையை செய்யறது அப்படிங்கறத பைனலா அந்த ஊர்ல இருக்க மக்கள் எல்லாம் கண்டுபிடிச்சு அதை அழிச்சாங்களா இல்லையாங்கிறது அந்த கதையோட ஒன்லைனா. இதே மாதிரியான படம் 2004 கூட ரிலீஸ் ஆயிருக்கு, இன்னும் த்ரில்லிங்கா இருக்கும். படத்தோட ஸ்டார்டிங்ல டைட்டில போட்டு ஒரு பழைய பொருட்கள்லாம் இருக்கக்கூடிய கடையை காட்டுறாங்க. அது ஒரு ஆன்டிக் ஷாப் மாதிரி இருக்கு. அந்த ஷாப்ல ரெண்டு பேர் பேசிட்டு இருக்காங்க. ஒருத்தர் பேர் மிஸ்டர் ஸ்னோ, இன்னொருத்தர் பார்லோ. பார்லோ தான் அந்த கடையோட ஓனர்ங்க. அந்த கடையோட பேர் பார்லோ அண்ட் ஸ்டேக்கர்ஸ். அது ஒரு ஃபர்னிஷிங் ஷாப் மாதிரி இருக்கு, ஆன்டிக் ஷாப் மாதிரி இருக்கு. பட் அந்த கடையோட ஓனர் மிஸ்டர் ஸ்னோவை இன்வைட் பண்ணி, நீங்க வந்ததுக்கு ரொம்ப சந்தோஷம், எனக்கு இன்னொரு ஹெல்ப் பண்ணணும், எனக்கு பெரிய பொருள் ஒரு பழம்பெரும் அரிய பொக்கிஷம் கிடைச்சிருக்கு, அந்த பொக்கிஷம் வந்த உடனே உங்களோட ட்ரக்ல ஏத்தணும், அது ரொம்ப ஹெவியா இருக்கும், ஏத்தின உடனே அந்த ட்ரக் எடுத்துட்டு போய் மலை மேல என்ன சொன்னீங்க
கேட்ட உடனே என்னோட பேர் பென் அப்படின்னு சொன்ன உடனே அப்பதான் அவ படிச்சுட்டு இருந்த அந்த புக்கை பாக்குறா. அதுல பென்னன் போட்டு இவரோட போட்டோவும் போட்டிருக்கு. ஐயோ இவ்வளவு நேரம் ஒரு ரைட்டர் கிட்டயா பேசிட்டு இருந்தோம், அதுவும் நம்ம படிச்சுட்டு இருந்தா அந்த புக்கோட ரைட்டர் கிட்டயா பேசிட்டு இருந்தோம்னு பயங்கர கில்ட்டி ஆயிடுது அவளுக்கு. அடுத்த சீன்ல அபார்ட்மெண்ட்டுக்கு இவன் போனா இல்லைங்களா வாடகை வீட்டுக்காக, அந்த வீட்டுல மிஸ்ஸஸ் மில்லர் இங்க பாருப்பா லிப்ட் சரியில்லை படியில ஏறி வா, மிஸ்டர் வாசல் அதை ரிப்பேர் பண்ணி கொடுக்குறேன்னு சொன்னாரு. உனக்கு நிறைய விஷயம் நான் சொல்லி ஆகணும். என்னன்னா 7 மணிக்கு காலையில சாப்பாடு வச்சிருவேன், நீ பிரேக்ஃபாஸ்ட் சாப்பிட்டு வந்துரு. டின்னர் எப்பயுமே 6 o'clock மேலதான். அப்புறம் வியாழக்கிழமையில நீ துணிகள் துவைச்சுக்கலாம், கெஸ்ட் எல்லாம் வரக்கூடாது. அப்புறம் கேஸ் எல்லாம் கிடையாதுப்பா, நீ சமைக்க முடியாது, அட்வான்ஸ் இப்பவே நான் எடுத்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த அம்மா கிளம்பினோன்ன இவனும் ஓகேன்னு சொல்லிடுறான். அடுத்து ஸ்கூல்ல காட்டுறாங்க எலிமெண்டரி ஸ்கூல், அந்த ஊரோட ஸ்கூலுங்க, அதுல கிட்ஸ் எல்லாம் ஜாலியா விளையாண்டுட்டு இருக்காங்க. அந்த சமயத்துல பீட்டர்னு ஒரு பையன் இருப்பான், அவனோட கைய ரால்ஃப் மார்க் ரெண்டு பேரும் ஸ்கிப்பிங் விளையாடுற கயிறால இறுக்கமா கட்டி விளையாண்டுட்டு இருக்கும் போதும் அந்த இடத்துக்கு திடீர்னு ரெச்சின்னு ஒரு பையன் வந்துடுறான். அவனை பார்த்த உடனே ஐயோ கை கட்ட அவுத்து விட்டுறடா இவன் சரியானவன் அப்படின்னு சொல்ல, அதே சமயத்துல ரிச்சி வந்த வேகத்துக்கு பீட்டரை செம்ம அடிங்க. ஏன்னா அவன் புதுசா ஸ்கூலுக்கு வந்திருக்கானா, பீட்டர் ரிச்சி கிட்ட பேசலையா, அதுக்காக இந்த அடி. பீட்டர் சும்மா இல்லங்க, திரும்பவும் அவனை சண்டைக்கு இழுத்து செம்ம குத்து குத்திடுறான். அந்த இடமே பயங்கர சவுண்டா இருக்கு, ஆனா அதை எதையுமே வெளியில பேசிட்டு நிக்கிற டீச்சர்ஸ் எல்லாம் கவனிக்கல. ஆனா ஒரு டீச்சர் மட்டும் அதை கவனிச்சுட்டு இவங்களோட சண்டை வந்து தடுக்கிறாரு. டேய் என்னடா பண்ணிட்டு இருக்கீங்க, ஸ்கூலுக்குள்ள சண்டை போட்டுட்டு இருக்கீங்க, யார் முதல்ல ஆரம்பிச்சது அப்படின்னு கேட்ட உடனே எடாகடம் பிடிச்ச ரிச்சியோ அவருக்கு பதில் கொடுக்காம சாரையே திட்டிட்டு போறான். இங்க பாரு பீட்டர், நீ புதுசா வந்திருக்கதா, அவன் ராக் பண்ணான்தான், பட் அவங்க கிட்ட இனிமே சண்டை போடக்கூடாது அப்படின்னு அவங்க கிட்ட அட்வைஸ் பண்ணிட்டு இருக்கும் போது, இங்க பாருங்க சார் எங்களுக்கு பயமா இருக்கு, அவன் பின்னாடி வந்து எங்களை ஏதாவது பண்ணுவானோன்னு பயமா இருக்கு அப்படின்ற மாதிரி சொன்ன உடனே, அதெல்லாம் அவன் பண்ண மாட்டான் அப்படிங்கிற மாதிரி சொல்லிடுறாரு. அடுத்த சீன்ல ஆன்டிக் ஷாப்ல இருக்க மார்லோ காட்டுறாங்க. அவன் ஒரு கோணிப்பைய வச்சு அதுல இருக்க ஓட்ட முடியுமா கண்ணாடி வழியா வெளியில பாக்குறான். வெளியில குட்டி பசங்க, இப்ப நம்ம பார்த்தோம் இல்லையா லேப் மார்பீட்டா இவங்க மூணு பேரும் நடந்து போறத பாக்குறான். இந்த பக்கம் ஒரு லைப்ரரியில உட்காந்து நம்ம ஹீரோவோ நிறைய விஷயங்களை இன்வெஸ்டிகேஷன் பண்ணிட்டு இருக்காரு. அதாவது இவரு 9 வயசா இருக்கும் போது இந்த ஊர்ல இருந்திருப்பாரு. அந்த சமயத்துல அவங்க அம்மாவும் அப்பாவும் இறந்து போயிருப்பாங்க. அதை ஓட்டிட்டு போன டிரைவர் தான் தப்பா ஓட்டிட்டு போய் அவங்க ரெண்டு பேரையும் கொண்டுட்டு தான் இந்த ஊர் மக்கள் பேசிட்டு இருக்காங்க. அதே மாதிரிதாங்க நியூஸ் பேப்பர்லயே இருக்கு. அந்த சமயத்துல நம்ம ஹீரோயின் அவங்க அம்மா அப்புறம் இந்த லைப்ரரியன் மூணு பேரும் மீட் பண்ணிக்கிறாங்க. லைப்ரரியனோ உங்களுக்கு தெரியுமா பிரபல எழுத்தாளர் பென் நம்மளோட லைப்ரரியில இருக்காரு, அவரு அங்கதான் இருக்காரு அப்படின்னு சொன்ன உடனே நம்ம ஹீரோயினும் அவளை பாக்குறா. அதுக்கப்புறம் இவங்க பேரண்ட்ஸ பத்தின விஷயங்கள் அவங்க பேசிட்டு இருக்கும் போது அதையும் கேட்டுட்டு இருக்கா. திடீர்னு அவ என்ன நினைச்சாலும் ஏது நினைச்சாலும் கத்தி சத்தமா, நான் இன்னைக்கு டிரைவிங் தியேட்டருக்கு போக போறேன், நீங்க வரீங்களா, வர்றதுன்னா வரலாம் அப்படின்னு அம்மாவையும் அந்த லைப்ரரியனையும் கேக்குற மாதிரி கத்தி கேட்ட உடனே இத பென் புரிஞ்சுக்கிறான். அடுத்த சீன்ல இந்த மூணு பசங்களும் ஒன்னா போனாங்க இல்லையா, அவங்க பீட்டரோட வீட்டுக்கு போயிருக்காங்க. அவங்க வீட்டுல நிறைய பொருட்களை இவன் செஞ்சு செஞ்சு வச்சிருக்காங்க, அதாவது கைவினை பொருட்கள் மாதிரி, அது எல்லாமே கொஞ்சம் ஹாரிஃபையிங்கா இருக்கு. அதை பார்த்துட்டு அந்த குட்டி பையனான ரால்ஃப் இதெல்லாம் பார்த்தா உனக்கு பயமா இல்லையா, கொஞ்சம் ஸ்கேரியா இருக்கு அப்படின்னு சொன்ன உடனே பெரியவனோ இங்க பாரு குமாரு அதெல்லாம் ஒன்னும் தொடாத அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும் போது பீட்டர் சும்மா விடுறா, அவன் சின்ன பையன் தானே அவன் விளையாட்டும் அப்படிங்கிறான். அதுக்கு மார்க்கோ சரி நேரம் ஆயிடுச்சு நம்ம கிளம்பலாம், இருட்ட ஆயிடுச்சுன்னா ரால்ஃப் கொஞ்சம் பயப்படும் அப்படின்னு சொன்ன உடனே ரால்ஃப் உனக்கு இருட்ட பார்த்தா பயமா, பயங்கிறது லங்ஸ்ல தான் வரும், சோ நீ லங்ஸுக்கு வேலை கொடுத்தீங்கன்னா உனக்கு பயம் போயிடும், இந்த ஃப்ளூட் குண்டேனி கூட இப்படிதான் யூஸ் பண்ணுவாரா அப்படின்னு சொன்ன உடனே குண்டேனா யாரு அப்படின்னு அந்த குட்டி பையன் கேட்ட உடனே அவரு பிரபலமானவர், அவருக்கு பயம் வந்துச்சுன்னா இது மாதிரிதான் ஃப்ளூட்டை யூஸ் பண்ணி தன்னோட பயத்தை போக்கி பாரு அப்படின்னு சொல்லிட்டு அவங்க கிட்ட கொடுத்த உடனே அவன் சந்தோஷமா வாங்கிட்டு இவங்க ரெண்டு பேரும் கிளம்புறாங்க. பக்கம் டிரைவிங் தியேட்டருக்கு போறதுக்கு கப்பிள்ஸ் கப்பிள்ஸா கார்ல சாரி சாரியா போயிட்டு இருக்காங்க. நம்ம ஹீரோயினும் கார் எடுத்துட்டு அங்க போறாங்க. அவ எதிர்பார்த்த மாதிரியே பென்னும் அவளுக்காக வெயிட் பண்ணிட்டு இருக்கான். பரவாயில்லையே நான் சொன்னதை புரிஞ்சுக்கிட்டு இங்க வந்ததுக்கு ரொம்ப தேங்க்ஸ், நம்ம இங்க இருந்து பாக்குறத விட படத்தையும் நான் ஒரு சீக்ரெட் பிளேஸ் வச்சிருக்கேன், அந்த இடத்துக்கு உங்களை கூட்டிட்டு போறேன், வாங்க எல்லா கதையும் பாக்கலாம் அப்படின்னு இவனை கூப்பிட்ட உடனே இவனும் ஓகேன்னு சொல்லிடுறான். அதே சமயத்துல இந்த பக்கம் காட்டுறாங்க, காட்டு வழியா இந்த ரெண்டு பசங்களும் ரால்ஃபும் மார்க்கும் நடந்து போனாங்க இல்லையா, அந்த ரால்ஃபுக்கு கொஞ்சம் பயம், அதனால பீட்டர் ஒரு ஃப்ளூட்டை கொடுத்தான், அதை அவன் கையில வச்சுக்கிட்டே காட்டு வழியா ரெண்டு பேரும் போயிட்டு இருக்கும் போது அந்த இடத்துக்கு பார்ல கார்ல வரான். இவங்க ரெண்டு பேரையும் பார்த்துட்டு உங்களுக்கு லிப்ட் வேணுமான்னு கேட்ட உடனே இல்ல பரவாயில்ல நாங்க நடந்தே போய்க்கிறோம் அப்படின்னு அந்த குழந்தைங்க ரெண்டு பேரும் காட்டு வழியா நடந்து போறாங்க. அதே சமயத்துல இந்த பக்கம் காட்டுறாங்க, நம்ம ஹீரோயின் ஹீரோவை கூட்டிகிட்டு படம் எங்கேயிருந்து ஒளிபரப்பாங்களோ அந்த இடத்துக்கிட்ட கூட்டிட்டு போற, அது ஒரு டவர் மாதிரி இருக்கு. டிரைவிங் தியேட்டர்னா ஓபன் ஸ்பேஸ்ல ஒரு ஸ்கிரீன் இருக்கும், கார்ல உட்காந்து படம் பார்ப்பாங்க இல்லையா, சோ அந்த இடத்துக்கு நம்ம ஹீரோயின் கூட்டிட்டு போய் உட்கார வச்சுட்டு இந்த இடத்துல இருந்து ஸ்கிரீன் எவ்வளவு கிளியரா தெரியுது பாருங்க, அது மட்டும் இல்ல இங்க நடக்கிற எல்லா கதையும் நம்ம பாக்கலாம் அப்படின்னு அந்த ஊர்ல இருக்கிற ஒவ்வொருத்தரை பத்தி கதை சொல்ல ஆரம்பிக்கிறா. அப்போ உனக்கு எந்த கதையும் இல்லையா அப்படின்னு ஹீரோயினை பார்த்து கேட்ட உடனே எனக்கு வயசான ஒரு அம்மா இருக்காங்க, அப்பாவை நான் இழந்துட்டேன், அவங்களை நான் கண்டிப்பா பத்திரமா பாத்துக்கணுங்கிறதுல உறுதியா இருக்க அப்படின்னு சொன்ன உடனே ஐ அம் வெரி சாரிங்கிறா. அடுத்து இந்த
பக்கம் இவங்க ரெண்டு பேரும் காட்டு வழியா போனாங்க இல்லையா, இதுல சின்னவனுக்கு பயம் எடுத்துக்குது. சோ பீட்டர் கொடுத்த அந்த ரூட் அவன் வாசிக்கிட்டே போறாங்க. அண்ணனும் முன்னாடி நடந்து போறான். திடீர்னு இவங்களை ஃபாலோ பண்ணிக்கிட்டு வாரில பின்னாடியே வந்து சின்ன பையனை மட்டும் கடத்திடுறாங்க. கொஞ்ச தூரம் போன மார்க் என்னாச்சு தம்பிக்கு அப்படின்னு சொல்லிட்டு ரால்ஃப் ராப்னு கூப்பிட்டு பாக்குறான். அல காணோம் இந்த பக்கம் படுபாவி பார்லோ குழந்தைய தூக்கிட்டு போனவன் அந்த இருட்டு அறையில இருக்கிற சவப்பட்டி மாதிரி இருந்துச்சு இல்லீங்களா, அதுக்கிட்ட அவனை கீழே தரையில போட்டுட்டு நான் தான் ஸ்ட்ரேக்கர் வந்திருக்கேன், மாஸ்டர் எழுந்து வாங்க உங்களுக்கான சாக்ரிஃபைஸ கொண்டு வந்திருக்கேன் அப்படின்னு கத்தி சொன்ன உடனே அங்க இருக்கிற கேண்டில்ஸ் எல்லாம் திடீர்னு அணையுது. ஒரே நிசப்தமா இருக்குங்க. குழந்தை வேற ரால்ஃப் பயங்கரமா பயப்படுறான். அதே சமயத்துல ஏதோ ஒரு உருவம் கேண்டில் எடுத்துக்கிட்டு வர டக்குன்னு பார்ல ஸ்ட்ரேக்கர் அந்த இடத்து விட்டு போயிடுறான். ரால்ஃபோ வர உருவத்தை பார்த்துட்டு ஆணு கத்துறான். இவ்வளவுதாங்க, ஒரே ரத்தமா தெரிக்குது அந்த இடமே. அதை பார்த்துட்டு இந்த பார்லோ ஓரமா நின்றுட்டு இருக்கான், முகமெல்லாம் ரத்தம் தெளிக்குது. சோ குழந்தைய கூட்டிட்டு வந்து சாக்ரிஃபைஸ் பண்ணிருக்கான். ஆனா எதுக்காக ஏன் இப்படி பண்றான்றது நமக்கு தெரியல. குழந்தைய காணோம் ரால்ஃப காணோம்ட்டு போலீஸ் அந்த ஊர்ல இருக்கிற சர்ச் ஃபாதர் கிட்ட வந்து சொன்ன உடனே அவரும் ரொம்ப ஃபீல் பண்றாரு. அதுக்கப்புறம் ஊர் மக்கள் எல்லாரும் சேர்ந்து தேடுறாங்க. ஆனா கொடுமை என்னன்னா நம்ம ஊருக்கு ஹீரோ புதுசா வந்திருக்கிறதுனால அவங்க மேல கொஞ்சம் கோவப்படுறாங்க, சந்தேகமும் படுறாங்க. அத பாத்துட்டு இருந்த ஸ்கூல் டீச்சர் இருக்காரு இல்லைங்களா, அவனுக்கு ஆறுதலா இருக்காரு. அதெல்லாம் ஒன்னும் பெருசா எடுத்துக்காதப்பா, இந்த ஊர்க்காரங்க எல்லாம் இப்படிதான், இந்த ஊர் ஸ்கூல் டீச்சர்னா உனக்கு என்ன ஹெல்ப் தேவைப்படுதோ என்ன கேளு அப்படிங்கிற மாதிரி அவங்க கிட்ட ஒரு சின்ன இன்டர்வியூ கொடுக்கறாரு. அதே சமயம் ஹீரோவை பத்தியும் தெரிஞ்சு வச்சிருக்காருங்க. அதுக்கும் அடுத்த சீன்ல ஹீரோட ஹீரோயின் வீட்டுக்கு போனதை அவங்க அம்மா பாத்துட்டு டக்குன்னு கதவு சாத்துறாங்க. அதை பாத்துட்டு நம்ம ஹீரோயினுக்கு ஒரு மாதிரி ஆயிடுது, இவங்க வயசானவங்க அதனால நீங்க எதுவும் தப்பா நினைச்சுக்காதீங்க அப்படிங்கிற மாதிரி நம்ம ஹீரோ கிட்ட சொன்ன உடனே அவனும் அதை புரிஞ்சுக்கிறான். அடுத்த சீன்ல தம்பி காணா போயிட்டான், அதனால அண்ணன் தனிமையா தானே இருப்பான். அவனுக்கு தம்பியோட ஞாபகங்கள் வந்துகிட்டே இருக்கு. திடீர்னு தோட்டத்து பக்கம் ஏதோ சத்தங்கிட்டனா அவனும் தூக்கத்தை விட்டு எழுந்து நடந்து போயிட்டே இருக்கான். தம்பி வச்சிருந்த அந்த ஃப்ளூட் இருக்கு இல்லீங்களா, அது கிடக்கு, அதை எடுத்துக்கிட்டு ரால்ஃபி ரால்ஃபின் கூப்பிட்டு போக திடீர்னு ஒரு கைகள் மாதிரி வந்து அவன் அப்படியே குத்த தூக்கிட்டு போயிடுது. அவ்வளவுதான், என்னாச்சு ஏதாச்சுன்னு தெரியல. திடீர்னு பார்த்தா அவங்க அம்மா கிட்ட டானி சிக்கா வந்து நின்னுட்டு இருக்கான். அவங்க அம்மா அவனை பாத்துட்டு என்னடாச்சு உனக்கு அப்படின்னு கேட்ட உடனே அவனோ அம்மா எனக்கு ரொம்ப உடம்பு முடியல அப்படின்னு சொன்ன உடனே இமீடியட்டா அவன ஹாஸ்பிட்டல் அட்மிட் பண்றாங்க. அவனுக்கு உடம்புல சுத்தமா ரத்தமே இல்லையாங்க. திடீர்னு இந்த ரத்த சோகெல்லாம் வந்தா எப்படி இருக்கும், அது மாதிரி ஆயிட்டான். அவனுக்கு பிளட் எல்லாம் ஏத்திட்டு இருக்காங்க. நர்ஸ் எல்லா பிரிகாஷன்ஸையும் அவங்க அம்மா கிட்ட சொன்னோம்னா அவங்களும் பயங்கர சோகமா இருக்காங்க. உட்காந்தவங்க கொஞ்சம் அசதியில கண்ணை மூடிடுறாங்க. அந்த சமயத்துல அந்த பையன் கையை நீட்டி அவனுக்கு ரத்தம் ஏறிட்டு இருக்கு இல்லீங்களா அந்த பேகத்தோட பாக்குறான். அந்த சத்தத்துல அவங்க அம்மா எழுந்தவங்க என்ன ஆச்சு அப்படின்னு கேட்ட உடனே அம்மா எனக்கு தண்ணி தாகமா இருக்கு அப்படின்னு சொன்னு இவங்களும் தண்ணி எடுக்க போறாங்க. அந்த சமயத்துல இவனுக்கு ரொம்ப தாகம் அதிகரிச்சு அந்த ரத்தம் இருக்க பவுச்சு இருக்கு இல்லீங்களா அதை பிரிச்சு சாப்பிட்டு இருக்கான். அதை பார்த்துட்டு அவங்க அம்மா வீலன்னு கத்த அங்க நர்ஸ் எல்லாம் ஓடி வந்து பாக்குறாங்க. அங்கேயே அவன் துடி துடிச்சு இறந்து போயிடுறாங்க. அதுக்கப்புறம் அவனோட சடங்கு எல்லாம் நடந்துட்டு இருக்கு. அந்த சமயத்துல மைக்னு ஒருத்தன் கல்லறையில வேலை செஞ்சிட்டு இருக்கான். சடங்கு முடிஞ்சதுக்கு அப்புறம் எல்லாம் போயிடுறாங்க. அஸ் யூஷுவல் அவன் டெட் பாடிஸ் எல்லாம் அடக்கம் பண்ற மாதிரி அங்க குழியெல்லாம் தோண்டி ரெடி பண்ணிட்டு இருக்கான். திடீர்னு அந்த சவக்குழியில இருந்து என்ன காப்பாத்துங்க காப்பாத்துங்கன்னு சத்தம் வர என்னடாது அப்படின்னு எட்டி பார்த்தவன் ஐயோ அந்த பையனுக்கு உயிர் இன்னும் போகல போல இருக்கு, நம்ம காப்பாத்தலான்னு கொட்டின மண்ணெல்லாம் எடுத்துட்டு டக்குன்னு சவப்பெட்டி திறந்து பார்த்தா அந்த குட்டி பையனோட டெட் பாடி அப்படியேதாங்க படுத்துட்டு இருக்கு. இவனுக்கு ஒரே கன்ஃபியூஷன் ஆயிடுது. சவக்குழியை விட்டு வெளியில வரான். வெளியில வந்துட்டு அப்படியே யோசிச்சுட்டு நின்னுட்டு இருக்கும் போது திடீர்னு அந்த குட்டி பையனோட டெட் பாடி மரத்துல இருந்து பாஞ்சு வந்து இவனை அட்டாக் பண்ண அதோட சீன் கட் ஆகுதுங்க. அடுத்த சீன்ல ஹீரோ கூலுக்கு போயிருக்கான். கோல ஒர்க் பண்ணிட்டு இருக்க டீச்சர் போய் மீட் பண்றதுக்கு போனவன் கிளாஸ் இன்னும் முடியாததுனால அங்க இருக்க குழந்தைகள்கிட்ட பேசிட்டு இருக்கான். அதுக்குள்ள கிளாஸும் முடிஞ்சிருது. எல்லா குழந்தைகளும் வீட்டை நோக்கி ஓடும் போது சார் இந்த ஊர்ல இருக்கவங்களும் இங்க இருக்க குழந்தைங்களும் திடீர்னு ஒரு குட்டி பையனுக்கு மரணம் ஏற்பட்டுச்சு இல்லையா அதை பத்தி என்ன பேசிக்கிறாங்க அப்படின்னு கேக்கும் போது எல்லாமே மர்மமா இருக்கு அப்படின்ற மாதிரிதான் பேசிட்டு இருக்காங்க அப்படின்னு சார் ரிப்ளை பண்றாரு. அங்க கட் பண்ணி அடுத்த சீன்ல சார் வந்து எப்பவும் பார்க் போறன்னு நினைக்கிறேன். சோ அந்த இடத்துல அவர் உட்கார்ந்துட்டு இருக்கும் போது இருட்டான ஒரு டேபிள் இருக்குங்க. அந்த டேபிள் கிட்ட மைக் உட்கார்ந்துருக்க மாதிரி இருக்கு. அதாவது சுடுகாட்டுல ஒருத்த வேலை செஞ்சா இல்லீங்களா அவன் அவனை பாத்துட்டு மைக் என்ன பண்றீங்க இப்படி உட்கார்ந்துருக்க எப்பவுமே நல்லா பேசுவேன் என்னாச்சு அப்படின்னு கேட்ட உடனே நான் ரொம்ப உடம்பு முடியாம இருக்கேன் அப்படின்னு அவர் ரிப்ளை பண்றான். எப்படி இருந்துட்டு அவனுக்கு உடம்பு முடியல அப்படின்னு கேட்ட உடனே நேத்து ஒரு டெட் பாடியை நான் அடக்கம் பண்ணும்போது அந்த குட்டி பையன் டெட் பாடியை அடக்கம் பண்ணும்போது நான் இறந்து போன மாதிரி எனக்கு ஒரு ஃபீல் இருந்துச்சு அப்படின்னு சொன்ன உடனே அதெல்லாம் ஒண்ணும் இருக்காது நீ வீட்டுக்கு வா எங்க வீட்டுல வந்து ரெஸ்ட் எடு காலையில விடுஞ்சோன்னு நம்ம டாக்டரை கன்சல்ட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவனை வீட்டுக்கு கூட்டிட்டு போய் ஒரு பெட்ரூம்ல படுக்க வச்சுட்டு அவனுக்கு சில டேப்லெட்ஸ் கொடுக்கறாரு. ஆனா அதை சாப்பிடும் போது அப்பதான் நோட்டீஸ் பண்றாரு அவனோட கழுத்துல ஏதோ ஒரு மார்க் இருக்கிற மாதிரி. இந்த மார்க் உனக்கு எங்க இருந்து வந்துச்சுன்னு அவன் கிட்ட கேட்ட உடனே அவனும் அதை தொட்டு பார்த்துட்டு வலிக்கிற மாதிரி ஃபீல் பண்ணோன்னு எனக்கு தெரியல ஞாபகம் இல்ல அப்படின்னு
அப்படிங்கிறான். இவருக்கு ஒண்ணுமே புரியல. டக்குன்னு இதையோ திங்க் பண்ணிட்டு அங்க இருக்க விண்டோவை க்ளோஸ் பண்ண வராருங்க. எல்லாமே நார்மல் தானே வாத்தியாரே, என்ன ஒரு மாதிரி நின்றுட்டு இருக்கீங்க அப்படின்னு கேட்ட உடனே, ஒண்ணும் இல்ல எல்லாமே நார்மல்னு அவரும் விண்டோலாம் சாத்திட்டு கீழே போயிடுறாரு. கீழே போனவருக்கு டிவி பார்க்க கூட மைண்ட் வரலங்க, எதையோ திங்க் பண்ணிட்டு இருக்காரு. அந்த சமயத்துல அவரோட வீட்டுக்கு மாடியில ஏதோ சத்தம் கேட்ட உடனே டக்குன்னு மேல போகாம வீட்டோட வெளியில வந்து மைக் எந்த ரூம்ல இருக்கானோ அந்த ரூம் பார்க்கும் போது ஜன்னல்லாம் ஓபன் ஆகி இருக்குங்க. அதை பார்த்து அவருக்கு தூக்கி வாரி போடுது. அப்படிதான் பரபரப்பா அந்த இடத்த விட்டு கிளம்பி நேரம் ஹீரோவை பார்க்க போறாரு. அவரு தங்கி இருக்கதோ ஒரு மேன்சன்ல இல்லையா, சோ அந்த மேன்சன் அம்மா இந்த விஷயத்த நம்ம ஹீரோ கிட்ட சொல்லிட்டு பத்தாததுக்கு ஹீரோட ரூம்ல ஆல்ரெடி ஹீரோயினும் இருக்காங்க. அவளை கூப்பிட்டு குட் ஈவினிங் அப்படின்னு சொன்ன உடனே இவளுக்கு ஒரே சங்கோஜமும் போயிடுது. அதுக்கப்புறம் ஹீரோ கீழே இறங்கி போய் டீச்சர் கிட்ட என்ன ஆச்சு அப்படின்னு கேட்ட உடனே எல்லா விஷயத்தையும் சொன்னோட இவங்க மூணு பேரும் கிளம்பி டீச்சரோட வீட்டுக்கு போறாங்க. அங்க நடந்த விஷயத்த எல்லாத்தையும் ஹீரோவும் ஹீரோயின் கிட்டையும் வாத்தியார் சொல்ல அவங்களும் பயத்தோட பாத்துட்டு இருக்காங்க. அந்த சமயத்துல பாத்தீங்களா, ஜன்னல் ஓபன்ல இருக்கு, நான் லைட்ட போட்டுதான் வச்சிருந்தேன், எனக்கு என்னவோ இந்த ராத்திரியில வரும் இல்லையா அந்த டெவிலோட வேலையா இருக்கும் போல இருக்கு அப்படின்னு சொன்ன உடனே, என்ன கிரேசியா பேசுறீங்க அப்படின்னு ஹீரோயின் பயந்துகிட்டே சொன்ன, இல்ல இல்ல இது வாம்பியரோட வேலைதான், எனக்கு நல்லா தெரியும், வாங்க போய் பாக்கலாம் அப்படின்னு மூணு பேரும் மேலே ஏறி உன்ன போய் பாக்குறாங்க. அந்த இடத்துல மைக்கோட உடம்பு அப்படியே உறைஞ்சு போயிருக்குங்க. மைக் ஆல்ரெடி செத்துட்டாங்கறதே இவங்க மூணு பேரும் கன்ஃபார்ம் பண்ணிடுறாங்க. நான் அவனோட கழுத்துல கடிப்பட்ட தழும்புகளை பார்த்தேன், ஆனா இப்ப இல்ல இல்லையா, இந்த அறிகுறி எல்லாமே வாம்பியரோட தான் அப்படின்னு சொன்னோட ஹீரோ டக்குன்னு, இங்க நடந்த எந்த விஷயத்தையும் சொல்ல வேணாம், யார்கிட்டயும் சொல்ல வேணாம், அவனுக்கு உடம்பு சரியில்லை, நீங்க வீட்டுல கூட்டிட்டு வந்து படுக்க வச்சீங்க, அதுக்கப்புறம் அவன் இறந்துட்டான், இதை மட்டும் நம்ம மக்கள் கிட்ட சொல்லுவோம் அப்படின்னு சொல்லிக்கிட்டே அவனோட கழுத்து கிட்ட பார்த்தா ஒரு சின்ன ரத்த துளி அவன் படுத்திருக்க தலஹானி பக்கம் இருக்குங்க. இவங்க மூணு பேரும் வெளியில போக அப்ப மைக்கோட கை மட்டும் கீழே விழுந்திருக்கு. அந்த கைய டாக்டர் வந்து எடுத்து பார்த்துட்டு, ஆமா இவன் செத்துட்டான் கன்ஃபார்ம் அப்படின்னு கன்ஃபார்மும் பண்ணிடுறாங்க. அப்போ இந்த வாதியார், எப்படி அந்த குட்டி பையன் செத்தான் அப்படின்னு டாக்டர் கேட்ட உடனே, இது மாதிரி ரத்த சோக மாதிரி இருந்துச்சு, உடம்புல இருக்க மொத்த ரத்தமும் போயிடுச்சு, அதனால நாங்க பிளட் ஏத்திட்டு இருந்தோம், அந்த சமயத்துல அவனுக்கு பிட்ச் மாதிரி வந்து இறந்து போயிட்டான் அப்படின்னு சொன்ன உடனே இவங்க கூட போலீஸும் வந்திருக்காரு. அவரும் அங்க இருக்க லைட் எல்லாம் போட்டு விடுறாங்க. அப்போ டக்குன்னு டீச்சர், அவனோட சாவும் அந்த சின்ன பையனோட சாவும் இவனோட சாவும் ஒரே மாதிரி இருக்கு இல்லையா அப்படின்னு கேட்ட உடனே, அதெல்லாம் ஒரு கனெக்ஷனும் இல்ல, அது ஒரு டிசீஸே கிடையாது, உடம்புல இருக்க ரத்தம் திடீர்னு கம்மி ஆயிடுச்சுன்னா ரத்த சோகன்றது மாதிரி வரும் அப்படின்னு எக்ஸ்பிளனேஷன் கொடுக்குறாங்க. அதை கிட்ட ஹீரோயின், உங்களோட ஒப்பீனியன் என்ன அப்படின்னு கேட்ட உடனே, திரும்ப இன்னொரு பேஷண்ட் வந்துச்சுன்னா கண்டிப்பா நான் ஆராய்ச்சி பண்ணி பார்த்து சொல்றேன்னு சொல்ல, அந்த சமயத்துல ஹீரோட கையில கிராஸ் வச்சுட்டு நிக்கிறான், ஏன்னா வாம்பியர்ஸ்க்கு கிராஸ் ஆகாது இல்லையா, அதுக்காக இந்த பக்கம் மார்க்கோட வீட்டை காட்டுறாங்க. மார்க் தூங்கிட்டு இருக்கும் போது சென்னையில ஏதோ சத்தம் கேக்குது. டக்குன்னு தூக்கத்திலிருந்து எழுந்தவன், என்னன்னு பார்த்தா ஏதோ ஒரு லைட் எரியற மாதிரி இருக்குங்க, என்ன லைட் அது அப்படின்னு சென்னல் கிட்ட போறான். அந்த சமயத்துல பார்த்தா சென்னலுக்கு வெளியில டானியோட ஆவி நின்னுட்டு இருக்கு. அது மார்க்க பார்த்து, மார்க் என்கிட்ட வா சென்னல தர, நான் உள்ள வரணும் உன்கிட்ட பேசணும் அப்படின்னு சொல்ல, இவனும் அந்த கண்களையே பாத்துட்டு போக மார்க்கோட கண்ணு அப்படியே வெள்ளையா மாறிடுதுங்க. அது சொல்ல சொல்ல இவன் கொஞ்சம் கூட யோசிக்காம சென்னலோட கதவுகளை திறந்துறான். டானியிலும் உள்ள வந்துடுறான். வந்தவன் அப்படியே பறந்துகிட்டே மைக்க நெருங்கி, என்னோட மாஸ்டர் பார்ல உன்னை மீட் பண்ணும் சொல்றார், நீ வா அப்படின்ட்டு நெருங்க, அந்த சமயத்துல பின்னாடியே நடந்து போன மார்க் ஒரு இடத்துல உட்கார்ந்துறான். இவன் தான் டாய்ஸ வச்சு நிறைய பொம்மைகள் எல்லாம் செஞ்சு வச்சிருப்பான் இல்லையா, அந்த இடத்துல ஒரு சிலுவை மாதிரி இவன் பண்ணி வச்சிருக்கான். வாம்பியர்ஸ பார்த்தா சிலுவை க்ளோ ஆகுது. என்னடா படார்னு லைட் எரியுதுன்னு மார்க் திரும்பி பார்க்க, அந்த சிலுவை எரிஞ்சிட்டு இருக்க மாதிரி இருக்கு. அதை எடுத்து டானியல் முடி காமிச்சோன்னா டானியல் வந்த வழியே அந்த ஜன்னல் வழியே பறந்து போயிடுறான். அவன் பறந்து போற சமயத்துல மார்க் உடனே, நான் உன்னை மீட்காம விட மாட்டேன் அப்படின்னு டானியல பார்த்து சொல்றான். அதுக்கப்புறம் அவனுக்கு தெரிஞ்ச காமிக் புக்ஸ் எல்லாம் எடுத்து வச்சு போர்விக்குள்ள இந்த வாம்பயரை எப்படி கொள்றது அப்படிங்கிற மாதிரி ஒரு நோட்ஸே எடுக்கிறாங்க. ஹெட் ஆஃப் த வாம்பயர் பார்லோ, அவனை கொல்லணும், அதுக்கு என்னென்ன பொருட்கள் தேவை அப்படின்னு ஒரு லிஸ்ட் போட்டு இவனும் வாம்பயரை கொள்றதுக்கு ரெடி ஆயிடுறான். இந்த பக்கம் வாத்தியார காட்டுறாங்க. அவரும் அதே மாதிரி தெரிஞ்ச பைபிள் அது இதுன்னு புக்ஸ் எல்லாம் ரெஃபர் பண்ணி இந்த வாம்பயரை எப்படி அழிக்கிறதுன்னு அவர் ஒரு ஆராய்ச்சியை பண்ணிட்டு இருக்காரு. அப்பன்னு பார்த்து ஏதோ சலசலப்பு சத்தங்கிக்க டக்குன்னு திரும்பி பாக்குறாரு. அந்த இடத்துக்கு மைக் வந்து நிக்க, இவருக்கு தூக்கி வாரி போடுது, மைக்கோட ஆவி வந்து நிக்குதுன்னா கண்டிப்பா அது வாம்பயரோட வேலை தானே, அதனால பயந்து போய் பக்கத்துல இருந்து சிலுவை எடுத்து அவன் முன்னாடி காமிச்ச உடனே அப்படியே மைக் செவத்துல அடிச்சு கீழே விழுகுறான். இவரும் அந்த இடத்தை விட்டு எஸ்கேப் ஆக ட்ரை பண்றாரு. மைக்கும் போய் ஒளிஞ்சுக்கிறாங்க. எங்க இருக்கு நீ, வெளியில வா அப்படின்ற மாதிரி சிலுவையை வச்சுட்டு கூப்பிட்ட உடனே திடீர்னு அவர் படிக்கிட்டு நிக்கிறத பாத்துட்டு அவர் அப்படியே மேல இருந்து அடிச்சு கீழே தள்ளி விட்டுறான். மாதியோட கீழே உருட்டிட்டு விழுந்துடுறாரு. அந்த சமயத்துல சிலுவை அவரை விட்டு கொஞ்சம் தூரம் தள்ளி போய் விழுந்துருது. விழுந்தவர் கொஞ்சம் சுதாரிச்சுக்கிட்டு அந்த சிலுவையை எடுக்க, அதே சமயத்துல மைக் வந்து இவரை தாக்க வர சரியா இருக்கும். டக்குன்னு இவர் சிலுவையை காமிச்ச உடனே அவன் அப்படியே பறக்க ஆரம்பிக்கிறாங்க. வாதியாரும் சிலுவையை காமிச்சபடியே இங்கிருந்து போ அப்படின்னு கத்த சன்னல் வழியா வந்திருப்பான். அதே சன்னல் வழியா திரும்பி போயிடுறான். அந்த இடமே புயல் அடிச்சு ஓஞ்ச மாதிரி
மாதிரி இருக்கு. அடுத்த சீன்ல ஹாஸ்பிடல்ல காட்டுறாங்க, டாக்டர் வேலை பண்ணிட்டு இருக்கும் போது அந்த நேரத்துல நர்ஸ் வந்து டேனியோட அம்மா மர்மமான முறையில இறந்துட்டதாகவும் அதுக்கப்புறம் மைக்கோட டெட் பாடி மார்ச்சரியில இருந்தது காண போனதாகவும் சொல்றாங்க. உடனே டாக்டரும் அதை போய் செக் பண்ணி பார்த்துட்டு என்ன பண்றதுன்னு தெரியாம நீரா வாத்தியாரை பார்க்க போறாங்க. அங்க வாத்தியார் அடிபட்ட நிலைமையில கிடக்குறாரு. அவரை தூக்கி ஃபர்ஸ்ட் எய்ட் எல்லாம் பண்ணதுக்கு அப்புறம் என்ன பண்ணிட்டு இருந்தீங்க அப்படின்னு கேட்ட உடனே, இங்க இருக்கிறது கண்டிப்பா ஒரு வாம்பயர் தான், அதை அழிக்கணும்னா இந்த பொருட்கள் தேவை, கார்லிக், ஒயிட் கலர் ஃபிளார் அப்படின்ற மாதிரி நிறைய லிஸ்ட் எல்லாம் சொல்லிட்டு, ஆனா இப்ப வாம்பயரா மாறி இருக்கிறது யாரு அப்படிங்கறத பத்தியும் டிஸ்கஸ் பண்றாங்க. ஃபைனலா பார்ல ஆன் ஸ்டேக்கர்ஸ் தான் இதுக்கெல்லாம் காரணமா இருப்பானோ அப்படின்னு டவுட் பட்ட வாத்தியார் நேரா போய் பாக்குறாரு. அங்க பாத்தீங்கன்னா ஒரு கூத்தே நடக்குதுங்க. அந்த ஸ்டேக்கர்னு ஒருத்தன் இருந்தா இல்லைங்களா, அவன் கூட நம்ம ஹீரோயினோட அம்மா டான்ஸ் ஆடிட்டு இருக்கிறத பாக்குறான். அடுத்த சீன்ல பேட்ரி இருக்கான் இல்லைங்களா, அதான் மார்க் பேட்ரி, அந்த குட்டி பையன் எல்லாத்தையும் இன்ஃபர்மேஷன் எல்லாம் கலெக்ட் பண்ணிட்டு கையில ஒரு கத்தி மாதிரியான குச்சி எடுத்துக்கிட்டு இன்னைக்கு அந்த வாம்பயரை ஒரு வழி பண்ணி எப்படியாவது டேனிய மீட் பண்ணும் அப்படின்னு அந்த மலை பங்களாக்கு பக்கத்துல இருக்கிற அந்த பாதாள அறைய சுத்தி பாத்துட்டு இருக்கான். அந்த சமயத்துல வாத்தியார் திடீர்னு என்ட்ரோ கொடுத்து, டே தம்பி இங்க என்ன பண்ணிட்டு இருக்க, சும்மா எல்லாம் சுத்தக்கூடாது தெரியுமா அப்படின்னு கேட்ட உடனே, இல்ல இல்ல நான் டேனிக்கு ப்ராமிஸ் பண்ணிருக்கேன், எனக்கு இங்க என்ன இருக்குன்னு நல்லாவே தெரியும், நானும் அதை அழிக்கதான் வந்தேன் அப்படின்னு இவங்க ரெண்டு பேரும் பேசிட்டு இருக்கும் போது திடீர்னு யாரோ ஒருத்தர் இவங்க இருக்க அந்த பாதாள அறைய போட்டு போட்டு பூட்டிடுறாங்க. இவங்க ரெண்டு பேரும் அந்த இருட்டுக்குள்ள என்ன பண்றதுன்னு தெரியாம தட்டு தடு மாதிரி பொறுமையா நடந்து போயிட்டு இருக்கும் போது பின்சிங்ல இருக்கும் இல்லைங்களா, அதுல இருந்து வெளிச்சம் வருது. எப்படியாவது அங்க ஏறி போயிட்டா தப்பிச்சு போயிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு மார்க் பீட்ரிய டக்குன்னு ஏறுடா ஏறுடா அப்படின்னு வாத்தியார் அவசரப்படுத்த அவனை ஏறிடுறாங்க. அதே சமயத்துல அந்த பெட்டிக்குள்ள இருந்து அந்த வாம்பயரோட கை வெளியில வருது. திடீர்னு பார்த்தா இவர் கையில வச்சிருந்த கேண்டிலும் ஆஃப் ஆயிடுது. லைட்ட போட்டு பீட்ரி அப்படின்னு சொல்றதுக்குள்ள அவன் லைட்டையும் போடுறான். டக்குன்னு அந்த வாம்பயர் லைட்ட புடிச்சு நசுக்கி அந்த வாத்தியார கடிக்கிற மாதிரி பண்ணது. பட் என்ன நடந்துச்சுன்னு இருட்டுல காட்டல. அதே சமயத்துல இவன் தப்பிச்சு போறதுக்கு ட்ரை பண்ணுவான் பாருங்க, இவனையும் புடிச்சு இழுத்துறது உள்ள. இந்த பக்கம் டாக்டர், ஹீரோ, ஹீரோயின் மூணு பேர் வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. நம்ம வாதியாருக்கு என்னாச்சுன்னு புரியாம அப்படி நின்னுட்டு இருக்கும் போது அந்த இடத்துல டானி அம்மாவோட டெட் பாடியும் இருக்கும். அது திடீர்னு ஏதோ மூச்சு விடுற மாதிரி உங்களுக்கு தோண டாக்டர் கிட்ட போய் பாக்குறாங்க. டெட் பாடி மட்டும்தான் இருக்கு. அப்போ நம்ம ஹீரோயின் ரொம்ப பயந்து போய் எப்படி நம்மள பாதுகாத்துக்கிறது அப்படின்னு கேட்க, டக்குன்னு டாக்டர் நம்ம யோசிச்சுட்டு ஒரு பாட்டில் ஃபுல்லா ஐஸ்கிரீம் ஸ்டிக்ஸ் இருக்கும், அதை எடுத்து ஒரு கிராஸ் மாதிரி ரெடி பண்ணலான்னு ரெடி பண்றாங்க. அதே சமயத்துல பாத்தீங்கன்னா டானி அம்மாவோட டெட் பாடி உசுக்குன்னு இருந்து உட்காருமா, எல்லாருக்கும் பயங்கர பதட்டமாயிடுது. ஆளுக்கு ஒரு பக்கம் என்ன பண்றதுன்னு தெரியாம ஆடிக்கிட்டே இருக்கும் போது டக்குன்னு ஏதாவது டேப் எடுங்க, இது ஒர்க் ஆக மாட்டேங்குது அப்படியே கிராஸ் மாதிரி காமிச்சா இது ஒர்க் ஆகல, இது ஒட்டுறதுக்கு ஏதாவது டேப் வேணும் அப்படின்னு ஹீரோயின் சொன்ன உடனே, அது என்னோட பேக்ல இருக்கு அப்படின்னு டாக்டர் சொன்ன உடனே டேப்பையும் எடுத்து ஒட்டுறாங்க. டாக்டர் டக்குன்னு பிரேயர் சொல்லுங்க அப்படின்னு சொன்ன உடனே ஹீரோயினுக்கு பிரேயர் தெரியல. ஹீரோ தடுமாறான், எங்க நீங்க ஒரு ரைட்டர் தானே, பிரேயர் சொல்லுங்கன்னு அவன் பாதி பிரேயர் சொல்ல, அதுக்கப்புறம் டாக்டர் அம்மா மீதி பிரேயர் சொல்ல, எப்படியோ அந்த கிராஸ் எடுத்துட்டு போய் அதுக்கு முன்னாடி காட்டுறாங்க. அதே சமயத்துல டானி அம்மாவோட டெட் பாடி இவங்களை நோக்கி ஆக்ரோஷமா வர அந்த சிலுவையை வச்சு இவங்க தடுக்க பாக்குறாங்க. ஆனா போராத காலமா அந்த டேப் பிரிஞ்சு சிலுவை கீழே விழுந்துருது. அவ்வளவுதான், டானியோ அம்மாவோட டெட் பாடி அப்படியே டாக்டர் மேல பாய. ஹீரோயினுக்கும் ஹீரோவுக்கும் என்ன பண்றதுன்னே தெரியல. ஹீரோ டக்குன்னு ஒரு துணி எடுத்து போட்டு அந்த வாம்பயர் டாக்டர் அம்மாவை கடிக்க விடாம ட்ரை பண்ணி புடிச்சுக்கிட்டு இருக்கான். ஆனா டாக்டரோ கீழே கிடந்த கத்தி எடுத்து அந்த வாம்பயரோட தலையிலே குத்த ரத்தமே வரல. சோ இது கம்ப்ளீட்டா மாறின ஒரு வாம்பயர் அது. அந்த சமயத்துல சிரிச்சுக்கிட்டு, இந்த ஊர் ரொம்ப சின்னது, சீக்கிரமா நாங்க ஆக்கிரமிச்சிருவோம் அப்படிங்கிற மாதிரி அவங்கள கடிக்க கடிக்க ட்ரை பண்ணுதுங்க. எவ்வளவுதான் ஹீரோ டைட்டா புடிச்சு இழுத்திருந்தாலும் டாக்டர் அம்மா குத்துனதுனால அந்த துணி கொஞ்சம் ஓட்ட போட்டு அந்த பேய் அவங்கள கடிச்சிடுது. அந்த சமயத்துல ஹீரோயின் ஒரு சிலுவையை எடுத்து அந்த வாம்பயர் மேல வச்ச உடனே புக புகையா காணா போயிடுதுங்க. இப்போ டாக்டர் அம்மாவை அந்த வாம்பயர் கடிச்சிருச்சு, என்ன பண்றதுன்னு தெரியல. யோசிச்சுக்கிட்டு இப்படியே இவங்க நின்றுட்டு இருக்கும் போது டாக்டர் டக்குன்னு என் பேக்ல இருந்து இன்ஜெக்ஷன் இருக்கும் அதை எடுங்கன்னு சொன்ன உடனே இவங்களும் ராபிஸ்க்கான இன்ஜெக்ஷன் தான், அனிமல் பைட்லாம் இருக்கு இல்லைங்களா, அதுக்கான இன்ஜெக்ஷன் எடுத்து போட்டு விடுறாங்க. அதே சமயத்துல ஒரு சிலுவையை ரெடி பண்ணி அவங்க மேல வச்சு பிரேயர் பண்ணுங்க அப்படின்னு சொன்ன உடனே அந்த சிலுவை லைட் எரியற மாதிரி எரியாதுங்க, ஏன்னா அந்த வைரஸ் அவங்க உடம்புல பாஞ்சிருக்காது. இவங்க மூணு பேரும் கிளம்பி வாத்தியாரை போய் பாக்கலான்ட்டு கார்ல போயிட்டு இருக்காங்க. அந்த சமயத்துல வாத்தியாரோட வீடும் வந்துருதுங்க. கார் நிறுத்தின ஹீரோயினை பார்த்து, இங்க பாரு நீ கீழே இறங்காத, சாரோட வீட்டுக்கு மேல நிறைய வாம்பயர்ஸ் உட்கார்ந்துட்டு இருக்கு அப்படின்னு சொன்ன உடனே எல்லாரும் ஊரக்கனால அந்த வாம்பயர்ஸ் எல்லாம் பாக்குறாங்க. பாக்காத மாதிரி அப்படியே கார் எடுத்துட்டு அந்த இடத்த விட்டு போயிடுறாங்க. இந்த பக்கம் காட்டுறாங்க நம்ம பேட்டரிய டேக்கர் கட்டி போட்டு வச்சிருக்கோம். அதே சமயத்துல அங்க இருக்கிற பார்லோங்கிற அந்த பெரிய வாம்பயர் இருக்கு இல்லைங்களா, அதுக்கு நான் உன்னை இன்னைக்கு பலி கொடுக்க போறேன்ற மாதிரி சொல்லிக்கிட்டே இருக்கான். அந்த கேப்ல பேட்டரியோ கை கட்டெல்லாம் ரிமூவ் பண்ணிட்டு ஒரு இரும்பு ராட் எடுத்துக்கிட்டு அவனுக்காக வெயிட் பண்ணிட்டு இருக்க, டேக்கரும் அதை கவனிக்காம பேசிக்கிட்டே வர சம்மா முகத்தையே பஞ்சர் ஆக்குற மாதிரி இரும்பு ராடால அடிச்சுட்டு அந்த இடத்த விட்டு எஸ்கேப் ஆயிடுறான். இப்ப இவங்களுக்கு இருக்கிறது ஒரே சந்தர்ப்பம் தான், ஆதரம் மீட் பண்ணி எல்லா விஷயத்தையும் சொல்லலான்னு. எல்லா விஷயத்தையும் சொன்னோன்னு நீங்க போய் சொன்னா பாவம்ன்றது உங்களுக்கு நல்லா தெரியும் இல்லையா, ஏன் போய் சொல்றீங்க அப்படின்ற மாதிரி அவரு நிறைய அட்வைஸ் எல்லாம் இவங்களுக்கு கொடுத்துட்டு இருக்கும் போது எதுவுமே எதிர்த்து பேச முடியாது இல்லையா கேட்டுட்டு இருக்காங்க. அந்த சமயத்துல பேட்ரி ஒரு பேக்கோட அந்த இடத்துக்கு வரான். என்னப்பா வேணும் அப்படின்னு ஃபாதர் டக்குன்னு எழுந்து அவங்கிட்ட கேட்ட உடனே, நான் வாம்பயர்ஸ் கொன்னே
ஆகணும், அதுக்கு தேவையான சில பொருட்களை இங்க எடுத்துட்டு போறதுக்காக வந்திருக்கேன்னு சொல்லிட்டு நேரா அந்த பையன் சர்ச்சில் எல்லாம் ஜப்ப வாட்டர் வச்சிருப்பாங்க இல்லையா அந்த தண்ணியை வாட்டர் கேன்ல புடிச்சுக்குது. அது மட்டும் இல்ல, அந்த வாம்பயர் பத்தின எல்லா டீடைல்ஸையும் சொல்லிட்டு அதுக்கு காரணம் ஸ்டேக்கர் தான், ஸ்டேக்கர் தான் இந்த வேலையெல்லாம் பண்ணிருக்கான். பார்லோன்னு ஒரு பெரிய வாம்பயர் அங்க இருக்கு. அந்த வாம்பயர் நம்ம வாதியார கொண்டடிச்சு, இப்போ கண்டிப்பா நான் அந்த பார்லோவை கொல்லணும், அப்பதான் டேனிய அவங்க கிட்ட இருந்து மீட்க முடியும் அப்படின்னு சொன்ன உடனே, ஏன்டா உனக்கு என்னடா வயசு இருக்கும், இந்த வயசுல போய் பேய கொள்றேன் பிசாசு கொள்றேன்ட்டு கிளம்புறிய அப்படின்னு ஹீரோ ஆச்சரியமா கேட்க, பரவாயில்ல அவன் ஒரு விஷயத்த கண்டுபிடிச்சிருக்கான், நீங்க சொல்லும் போது கூட நம்பல, அந்த குழந்தை சொல்றத நான் நம்புறேன், வாங்க எல்லாரும் போய் பாக்கலாம் எந்த இடம் பா அப்படின்னு அந்த பையனை கேட்ட உடனே நேர அந்த பையன் மலை மேல இருக்கிற அந்த பங்களாக்கு கூட்டிட்டு போறாங்க. இவங்க எல்லாரும் அந்த பங்களாக்குள்ள போகும் போது அந்த பங்களாவே நிசப்தமா இருக்கு. சரி வாதியரோட டெட் பாடி இங்கதான் இருக்குன்னு சொன்னா எங்க அப்படின்னு கேட்ட உடனே இங்கதான் இருந்துச்சு இப்ப காணும் அப்படின்னு அவன் சொல்லிட்டு இருக்கும் போதே மேல ஏதோ சத்தம் கேக்குது. யாருமே மேல போகாததுனால நான் போறேன் அப்படின்னு டாக்டர் படி ஏறுவாங்க. அந்த சமயத்துல இவங்க நின்றுட்டு இருக்க அந்த இடத்துக்கு பக்கத்துல ஒரு கதவு இருக்குங்க, அது திறக்க அது என்ன ஏதுன்னு எல்லாரும் ஆச்சரியமா பாக்குறாங்க. அந்த சமயத்துல நம்ம ஹீரோயின் இது பேஸ்மெண்ட்டுக்கு போற வழி, இதோட இன்னொரு வழி வீட்டுக்கு வெளியில இருக்கு அப்படிங்கிற மாதிரி சொல்றா. சரி நீ எல்லாரும் அதுக்குள்ள போய் பாக்குறாங்க. இவங்க கெஸ் பண்ண மாதிரியே டீச்சரோட டெட் பாடி அப்படியே பேயா வந்து இவங்க எல்லாரையுமே தாக்க, அவர்கிட்ட இருந்து தப்பிச்சா போதும்ட்டு எல்லாரும் ஓடி வராங்க. இதுல ஹீரோ டக்குன்னு கையில வச்சிருந்த மர கத்தி எடுத்து டீச்சர் மேல சொருவிடுறான். இருந்தாலும் அது சாகல, ஹீரோவ துரத்த ஆரம்பிக்குது. அதுல அவன் டக்குன்னு கீழே விழுந்துடுறான். அவன் கால தர தரன்னு புடிச்சு இழுத்து வா வந்து செத்த மாதிரி படுத்துக்கோ, நீ பார்லோவுக்கு தேவை, நம்ம ஒரு பெரிய சமுதாயத்தை உருவாக்கலாம் அப்படிங்கிற மாதிரி அவனை புடிச்சு வலி வலின்னு வலிக்க, இந்த கேப்ல ஹீரோயினும் டாக்டரும் டக்குன்னு போய் மேல இருக்கிற கதவை திறந்துடுறாங்க. அது வீட்டுக்கு வெளியில இருக்கிற கதவு. நல்ல வேலை சூரிய ஒளி பட்டு டீச்சரோட கை அப்படியே பொசுங்கிருது. அதுல அவர் கீழே விழுந்து துடிச்சிட்டு இருக்கும் போது டக்குன்னு ஹீரோ என்ன மன்னிச்சிருங்க அப்படின்னு சொல்லிட்டு இன்னொரு கத்தி எடுத்து அவரோட நெஞ்சிலே சொருக்கிட்டு எல்லாரும் அந்த இடத்த விட்டு போறாங்க. வெளியில வந்தவங்க இங்க இருந்து எப்படியாவது தப்பிச்சாகணும், சூரிய ஒளி இன்னும் கொஞ்ச நேரம் தான் இருக்கு, அதுக்குள்ள உயிரோடு இருக்கிற சில மக்களையாவது நம்ம காப்பாத்தி ஆகணும் அப்படின்னு சொன்ன உடனே, நம்ம இன்னைக்கு நைட் எல்லாரும் சேஃபா தங்கணும்னா சர்ச்சில் தான் தங்கணும், அதுக்குள்ள இந்த ஊர் மக்களுக்கு போய் எல்லாரும் அலர்ட் கொடுக்கலாம் அப்படின்னு ஆளுக்கு ஒரு பக்கமா கிளம்புறாங்க. டக்குன்னு பேட்டரி, நான் எங்க அப்பா அம்மாவுக்கு போய் அலர்ட் கொடுக்கறேன், அதே மாதிரி நீங்க கொடுங்க அப்படின்னு சொல்லிட்டு கிளம்ப, நானும் கூட வரேன்ப்பா அப்படின்னு ஃபாதரும் கிளம்புறாரு. அதுக்கப்புறம் நம்ம டாக்டர் அம்மாவை காட்டுறாங்க. அந்த சமயத்துல அந்த ஊர்ல இருந்த ஷெரீப் இருக்காரு இல்லைங்களா, அவரு வீட்டை பூட்டிட்டு கிளம்புறாரு. ஊரே ஜிலோன்னு இருக்கு, ஒரு ஈக்காக்க கிடையாது, நியூஸ் பேப்பர் போட்டபடி கிடக்கு, பால் எடுக்கிறதுக்கு ஆள் இல்ல. இதெல்லாம் கவனிச்சுக்கிட்டு நம்ம டாக்டர் அம்மா ஷெரீப் கிட்ட வந்து வீட்டை பூட்டிட்டு எங்க கிளம்புறீங்க அப்படின்னு கேட்ட உடனே, நான் உயிரோட இருக்க வேணாமா, நீங்க வாம்பயர் அந்த கதை இந்த கதைன்னு என்கிட்ட சொல்லுவீங்க, ஊரே பாதி காணும், நான் எதுக்கு இங்க இருந்துகிட்டு அப்படின்னு ஜகாவாங்க. என்ன சொல்றீங்க நீங்க, இந்த ஊரை காப்பாத்த வேண்டியது உங்களோட பொறுப்பு, அதை விட்டுட்டு நான் ஊரை விட்டு போறேன் அப்படின்னு சொன்ன என்ன அர்த்தம் அப்படின்னு டாக்டர் அம்மா கோபமா கேட்ட உடனே, இங்க பாருங்க ஊரை காப்பாத்துறேன் அதை காப்பாத்துறேன் இதை காப்பாத்துறேன்னு என்னால உயிரை விட முடியாது, முடிஞ்சா நீயும் இந்த ஊரை விட்டு போ, எல்லாத்துக்கும் காரணம் இந்த பார்லோ தான் அப்படிங்கிற மாதிரி ஆல்ரெடி எல்லா தகவலையும் சேகரிச்சுக்கிட்டு அந்த இடத்தை விட்டு எஸ்கேப் ஆக பாக்குறாருங்க. இந்த பக்கம் ஹீரோயின் தன்னோட வீட்டுக்கு போறா அவங்க அம்மாவை காப்பாத்தலான்னு சொல்லிட்டு, அதே சமயத்துல அவங்க அம்மாவோ ஹீரோவை பார்த்துட்டு கோவப்படுறாங்க, இவன் இங்க வந்தா அப்படின்ற மாதிரி கோபமா பேசிட்டு இருக்க ஹீரோயின் டக்குன்னு தடுத்து ஹீரோவை கொஞ்சம் வெளியில வெயிட் பண்ண சொல்றா. அதுக்கப்புறம் அவங்க அம்மா கிட்ட என்னமா ஆச்சு அப்படின்னு கேட்ட உடனே, பாரு நான் ஒரு ஸ்பெஷலா ஒரு மனுஷனை சந்திச்சேன், அவனுக்கு நிறைய சூப்பர் நேச்சுரல் பவர் எல்லாம் இருக்கு, அது மட்டும் இல்ல நம்மள நல்லா பாத்துக்கிறேன்னு சொல்லிருக்கான், நம்ம இனி எதுக்கும் கவலைப்பட வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும் போதே வாம்பயரான மைக் டக்குன்னு ஹீரோயினோட கழுத்தை புடிச்சு கடிப்பானா. அவ வெயிலின் கத்த அந்த சத்தத்தை கேட்டுட்டு ஹீரோவும் உள்ள ஓடி வந்து அவளை அதுகிட்டே இருந்து காப்பாத்தி வீட்டை விட்டு வெளியில வந்துடுறாங்க. அந்த சமயத்துல ஹீரோயினோட அம்மா சும்மா இல்லாம அடிச்ச வாம்பயரை விட்டுட்டு நம்ம ஹீரோவை துப்பாக்கி எடுத்து சுட்டுட்டு இருப்பா, என் பொண்ணு விட என் பொண்ணை பார்ல கிட்ட கூட்டிட்டு போனோம் அப்படின்னு சொல்லிக்கிட்டே வேற சொல்லுவா. இந்த பக்கம் பேட்ரி வீட்டுக்கு போய் அவங்க அம்மா அப்பாவை சமாதானப்படுத்த அவங்க அம்மா அப்பா அதை நம்பவே இல்ல, ஆச்சரியமா பாத்துட்டு இருக்காங்க. அது மட்டும் இல்ல நீ சின்ன வயசு, உன்னோட ரூமுக்கு போ, உன்னோட ரூமுக்கு போன அவங்க அப்பா திரும்ப திரும்ப அதே சொல்லிட்டு இருக்காரு. ஃபாதரும் கன்வின்ஸ் பண்ண ட்ரை பண்றாரு. அந்த சமயத்துல ஏதோ ஒரு சத்தம் கேட்க நான் போய் பாக்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு பேட்ரியோட அப்பா மட்டும் எழுந்து போக, போகாதீங்க போகாதீங்கன்னு ஃபாதர் எவ்வளவோ தடுத்தும் அவர் பாட்டுல போயிட்டே இருக்காரு. அந்த சமயத்துல ஃபாதரோட கையில ஒரு சில்வர் இருக்குங்க, அது வேற க்ளோ ஆகுது. ஃபாதருக்கு டென்ஷன் தாங்க முடியல, போகாதீங்கன்னு திரும்ப திரும்ப கத்த வெளியில பேட்டரி அப்பா காலி. இப்ப ஃபாதர் கையில இருக்கிற சிலுவை இன்னும் க்ளோ ஆக பயத்தோட திரும்பி பாக்குறாரு. அந்த சமயத்துல பேட்டரியோட அம்மாவை அந்த ஹெட் ஆஃப் த வாம்பயர் பார்ல இருக்கு இல்லைங்களா அது கடிச்சிருது. ஃபாதரும் அந்த சிலுவையை வச்சுக்கிட்டு எவ்வளவோ தடுத்து பாக்குறாரு, ஆனா அந்த சிலுவையோ ஆஃப் ஆயிடுது, ஏன்னா இவருக்கு ஓப்பு இல்லையா, அது வேற கிண்டல் பண்ணிக்கிட்டே அவரை வந்து அப்படியே அட்டாக் பண்ண. இந்த கலவு படத்துல குட்டி பையன் பேட்டரி தப்பிக்கணும்னு பாக்குறான், ஆனா அங்கேயும் இங்கேயும் ஒரே குட்டி குட்டி வாம்பயர்ஸா இருக்கு, அதாவது இந்த ஊர்ல இருந்த குழந்தைகள் எல்லாம் இவனை அட்டாக் பண்ணிட்டு இருக்குங்க. அதுங்க எல்லாத்தையும் கும்மு கும்னு குச்சி எல்லாம் வச்சு குத்திட்டு அந்த வீட்டை விட்டு தப்பிச்சு வெளியில வந்து பாக்குறான். அங்க கொச்ச கொச்சுன்னு கூட்டமா நின்றுட்டு இருக்குமா. இந்த பக்கம் காட்டுறாங்க ஹீரோயின கார்ல தூக்கி போட்டுட்டு ஹீரோ பட்டு வேகமா சர்ச்ச நோக்கி போறான். அந்த சீன் அதோட கட் ஆகுது. இந்த பக்கம் காட்டுறாங்க சர்ச்சில் டாக்டர் அம்மா மட்டும் வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. இவன் ஹீரோயினை காப்பாத்தி நேரா சர்ச்சுக்குள்ள கொண்டுட்டு போயிட்டு எப்படியாவது காப்பாத்தலான்னு ட்ரை பண்ணுவா.
அந்த இடத்துல டாக்டர் மட்டும்தான் இருப்பாங்க, இவங்களுக்காக தான் அவங்க காத்துட்டு இருக்காங்களே, அவங்க டக்குன்னு இல்லப்பா, அவங்க உடனே இல்லப்பா இவளுக்கு முத்திடுச்சு, வாம்பயர் கடிச்சு இன்ஃபெக்ஷன் ஆயிடுச்சு, இவளை காப்பாத்த முடியாது, இந்த மரக்கத்தி வச்சு அவளை குத்தி கொண்டுடு, இதான் ஒரே வழி அப்படின்னு கத்தி எடுத்து கொடுக்க இவன் ஒத்துக்கவே மாட்டான். இல்ல இவளை எப்படியாவது காப்பாத்தலாம் அப்படின்னு சொல்லிட்டு பயங்கரமா பதறிட்டு இருக்க அவ்வளவு முரண்டு புடிச்சுக்கிட்டு, அது ஒரு சர்ச் இல்லையா, அந்த இடத்துல இருக்க முடியாம கடகடன் சர்ச்சை விட்டு வெளியில பிச்சுக்கிட்டு ஓடுவாங்க. ஹீரோவும் துரத்துக்கிட்டே போறான், டாக்டரும் பின்னாடியே துரத்திக்கிட்டு வந்து போகாத அப்படின்ற மாதிரி ஹீரோவை தடுத்து பாப்பா அவன் ஓடிடுறாங்க. வெளியில போய் பார்த்தாதான் தெரியுது ஊரே வாம்பயரா அப்படியே எழுந்து நிக்குதுங்க. இவனை அட்டாக் பண்றதுக்கு வேற வழி இல்ல, நம்ம திரும்ப சர்ச்சுக்குள்ளதான் போகணும்னு சொல்லிட்டு யோசிச்சவா பிராக்ஷன் ஆஃப் செகண்ட்ல சர்ச்ச நோக்கி ஓட மொத்த வாம்பயரும் துரத்து பாருங்க. இல்ல ஒரு வீட்டுக்கு மேல மைக்கோட ஆவி நின்றுட்டு இருக்கும், அது வேற இவன் ஓட ஓட பின்னாடியே ஃபாலோ பண்ணிட்டு இருக்க அந்த ஆவியோட நிழல் கீழே தெரியுங்க. ஜஸ்ட் சர்ச்சுக்குள்ள என்ட்ரு ஆறதுக்கு முன்னாடி லபக்குன்னு அவனை புடிச்சு அப்படியே மைக்கோட ஆவி தூக்கிடுது. பட் மைக்கோட ஆவி ஹீரோவை தூக்குற அந்த பிராக்ஷன் ஆஃப் செகண்ட் டாக்டர் யோசிக்காம கையில வச்சிட்டு இருந்த அந்த மரக்கத்திய தூக்கி எறிய அவன் எடுத்துக்கிட்டே அது கூட போயிருப்பான். மேலேருந்து தொப்புன்னு ரெண்டு டெட் பாடி கீழே விழ மைக்கோட தலை செதறி அதே இடத்துல இறந்து கிடக்குறான். ஏன்னா மேல அது தூக்கும் போது ஹீரோ நல்லா அந்த மரக்கத்திய வச்சு குத்திருப்பான். அங்கிருந்து சுதாச்சி எந்திரிக்கிறதுக்குள்ள மொத்த வாம்பயர் கூட்டமும் சேர்ந்துக்குதுங்க. நல்ல வேலையா டாக்டர் உள்ள இருந்து ஒரு சிலுவை எடுத்து காட்டி எல்லாரையும் போ போ போன் அப்படின்னு விரட்டிட்டு இருக்காங்க. அதுக்குள்ளேயே இவங்க ரெண்டு பேரும் உள்ள போய் கதவு சாத்திக்கிறாங்க. யார் உயிரோட இருக்கா, ஃபாதருக்கு என்னாச்சு அப்படின்னு பதட்டத்தோட ஹீரோ கேட்ட உடனே டாக்டர் அம்மா அவர் இறந்துட்டாருங்கிற மாதிரி சைகை காட்டுறாங்க. அந்த சமயத்துல சரி ஃபாதர் இருக்காரா அப்படின்னு கேக்குற சமயத்துல திடீர்னு அந்த சர்ச்சுக்கு மேல இருக்க கண்ணாடி உடச்சுக்கிட்டு ஷெரீஃபோட டெட் பாடி கீழே வந்து புதக்கடின்னு விழுமா. அதை பார்த்துட்டு இவன் இருந்து நமக்கு எதுவும் பிரயோஜனம் இல்ல அப்படிங்கிற மாதிரி சொல்ல மறுநாள் காட்டுறாங்க. அந்த தெருவு எம்டியா இருக்கு, ஒருத்தர் கூட இல்ல. அந்த ஊருக்குள்ள உயிரோட இருக்கிறதுன்னு பார்த்தா டாக்டர் அம்மா ஹீரோ இவங்க ரெண்டு பேர் மட்டும்தான். இவங்க ரெண்டு பேரும் ஃபீல் பண்ணிக்கிட்டே காரை ஓட்டிட்டு ஸ்ட்ரைட்டா பேட்டரியோட வீட்டுக்கு போறாங்க. அங்க போய் பார்த்தா ஃபாதர் இறந்து கிடக்குறாரு. அவரை டாக்டர் அம்மா பாத்துட்டு இருக்கும் போது ஹீரோவோ ஒரு சின்ன பிட் நோட்ஸ் இருக்கிறத பாத்துட்டு நமக்கு பீட்ரி ஏதோ இன்ஃபர்மேஷன் வச்சிருக்கான் அப்படின்னு அதை எடுத்து படிச்சு பார்த்துட்டு அவன் பார்லோவை கொல்ல போறானா அப்படின்ற தகவலை சொன்ன உடனே பரவாயில்ல அவனாவது உயிரோட இருக்கான், அவனை எப்படியாவது காப்பாத்தலாம் அப்படின்ற மாதிரி இவங்க ரெண்டு பேரும் அவனை தேடிட்டு போறாங்க. இந்த பக்கம் பேட்டரியோ பார்லோ அண்ட் ஸ்டாக்கர்ஸ்னு ஒரு ஆன்டிக் ஷாப் இருக்குள்ளயா அதை உடச்சிட்டு உள்ள போய் பாக்குறான். இவன் கெஸ் பண்ண மாதிரியே டானியோட வாம்பயர் பாடி அங்க இருக்கு. இவனை நேரம் அட்டாக் பண்ண வர பேட்ரி கையில வச்சிட்டு இருந்த மரக்கத்தியாலே அவனை குத்தி கொன்னுறான். நான் ப்ராமிஸ் பண்ண மாதிரி உன்னை பார்லோ கிட்ட இருந்து மீட்டுட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த கடையை விட்டு வெளியில வரும்போது இவங்க ரெண்டு பேரும் கார்ல வர எல்லாரும் மீட் பண்றாங்க. வாடா இந்த ஊரை விட்டு போயிடலாம், இந்த ஊர்ல இனிமே இருக்க முடியாது, ஃபுல்லா வாம்பயர்ஸா மாறிட்டாங்க, உயிரோட இருக்கிறது நம்ம மூணு பேர் தான் அப்படின்னு சொல்லுவேன். அந்த பையனும் இல்ல நான் கண்டிப்பா அந்த பார்லோவோ பழி வாங்காம வரமாட்டேன், எங்க அப்பா அம்மா அந்த வாம்பயர் கொன்னதுனால கண்டிப்பா என்னால விட்டுட்டு வர முடியாது அப்படின்னு சொன்ன உடனே அவன் சொல்றது கரெக்ட் தான், நம்ம வேற ஊருக்கு ஓடினாலும் இந்த ஊர் எப்படி அழிஞ்சிச்சோ அதே மாதிரி பக்கத்து ஊரையும் அதை ஆட்கொள்ளுங்க, நம்ம மூணு பேரும் சேர்ந்து அதுங்களுக்கு ஏதாவது ஒரு முடிவு கட்டலாம் அப்படின்ற மாதிரி பிளான் பண்றாங்க. இப்ப பகல் டைம்ங்கிறதுனால அதுங்களாம் எங்க இருக்கும் தெரியல இல்லையா, அப்படியே கெஸ் பண்ணிட்டு இருக்கும் போது ஹீரோ டக்குன்னு எனக்கு தெரியும் இதுங்க எல்லாமே எந்த இடத்துல ஒளிஞ்சிட்டு இருக்குன்னு எனக்கு தெரியும் அப்படின்னு இவன் நேரா டிரைவிங் தியேட்டருக்கு கூட்டிட்டு போக அங்க ஹீரோயினோட காரும் நிக்குதுங்க. அதை ஓபன் பண்ணி பார்த்தா இவன் கெஸ் பண்ண மாதிரியே ஹீரோயின் அதுல படுத்திருக்கா. ஏன்னா இப்ப அவ ஃபுல்லா வாம்பயரா மாறிட்டா வெயில் அவளுக்கு ஒத்துக்காது இல்லையா, இவளை எப்படியாவது கியூர் பண்ண முடியுமா அப்படின்னு டாக்டர் கிட்ட கேட்டோட முடியாதுப்பா, நீ அந்த நம்பிக்கையை விட்டுரு, இப்போ வாம்பயர்ஸ கொல்ல வேண்டிய டைம் அப்படின்னு சொல்ல திடீர்னு அந்த இடத்துல துப்பாக்கி சத்தம் கேக்குது. யாருன்னு பார்த்தா ஹீரோயினோட அம்மா. எனக்கு தெரியும்டா நீ என் பொண்ணு பாக்க வருவான்னு தெரியும், ஆல்ரெடி பார்ல சொல்லியிருந்தாரு, அதனாலதான் நான் கண்ணோட இங்க வெயிட் பண்ணிட்டு இருந்தேன் அப்படின்னு பொட்டு போட்டுன்னு இவங்கள பார்த்து சுடா. அதுல ஒரு குண்டு நம்ம டாக்டர் அம்மா மேல பட்டுருது, அவங்க அத்தே இடத்துல ஸ்பாட் அவுட். இவங்க ரெண்டு பேரும் எங்கேயாவது போய் ஒளிஞ்சுக்கலாம்னு காருக்கு பின்னாடி ஒளிஞ்சுக்கிறாங்க. அதே சமயத்துல அங்க இருக்க சன்செட் டிரைவிங் தியேட்டரோட ஸ்கிரீன்ல பட்டு அப்படியே மறைய ஆரம்பிக்குது, அந்த இடமே இருட்டுது. அந்த நொடியில அங்க நிறுத்தப்பட்டிருந்த கார்ல ஒளிஞ்சிட்டு இருந்த மொத்த வாம்பயர்ஸும் வெளியில வர இவங்களுக்கு என்ன பண்றதுன்னு தெரியல, எல்லாத்துக்கிட்டையும் போராடுறாங்க. முடிஞ்ச அளவுக்கு மரக்கத்திய வச்சு எல்லாத்தையும் குத்தி குத்தி போடுறாங்க. ஓடிக்கிட்டே இருக்கும்போது திடீர்னு அந்த பையனுக்கு மட்டும் ஒரு ஐடியா வருதுங்க, இந்த ஸ்கிரீன் இருக்கிறதுனால தானே இந்த இடமே இருட்டா இருக்கு, அதை உடைக்கணும்னு ஒரு காரை ஸ்டார்ட் பண்ணி ஒவ்வொரு ஸ்கிரீனோட காலையும் உடைச்சு விடுறான். அவன் கெஸ் பண்ண மாதிரியே அந்த ஸ்கிரீன் கீழே விழ அந்த காரை ஸ்ட்ரெயிட்டா எடுத்துட்டு வந்து ஹீரோயினோட அம்மா மேல ஏத்த அந்த இடத்துல அவகாலி. இந்த பக்கம் வாம்பயர் கூட பயங்கரமா போராடிட்டு இருந்த நம்ம ஹீரோவோ வாம்பயர்ஸ் கடிக்க போற ஜஸ்ட் மிஸ்ல எஸ்கேப் ஆயிடுறான். சூரிய ஒளி பட்டு மொத்த வாம்பயர்ஸும் அதே இடத்துல பசுமமாகுது. சில வாம்பயர்ஸ் எரிஞ்சுகிட்டே நம்ம ஹீரோ கிட்ட போராடிட்டு இருக்கும் போது என்ன பண்றதுன்னே தெரியாம முடிஞ்ச அளவுக்கு மரக்கத்தியால குத்திக்கிட்டே இருக்கான். எல்லாம் ஒரு அழியா ஒழிஞ்சதுக்கு அப்புறம் கண்டிப்பா இங்கதான் எங்கேயோ பார்லோட டெட் பாடியும் இருக்கணும், அதை நம்ம எடுத்து அழிச்சிட்டோம்னா மொத்த வாம்பயர்ஸும் காலி அப்படின்ற மாதிரி இவங்க ரெண்டு பேரும் பேசிக்கிட்டு ஒரு பெரிய ட்ரக் இருக்குங்க, அதை ஓபன் பண்ணி பாக்குறாங்க. அதுக்குள்ள சவப்பட்டி இருக்கு, அந்த சவப்பட்டிக்குள்ளதான் அந்த பெரிய வாம்பயர் இருக்கும்னு ஓபன் பண்ண பார்த்த உடனே இல்லடா இங்க ஓபன் பண்ணாத, இங்க நிழலா இருக்கு, நம்ம சவப்பட்டி எடுத்து கீழே வச்சுட்டு அங்க ஓபன் பண்ணலாம் அப்படின்னு ஓபன் பண்ண ட்ரை பண்றாங்க. திறக்கவே முடியலங்க, அதுக்கு ஏதாவது ஒரு ராடு கீழே வேணும்ல, ஹீரோ டக்குன்னு அந்த ராடை எடுக்க போறாங்க.
போறான். ஆனா பாத்தீங்கன்னா பொழுது சாயற நேரம் சூரியன் மறைய மறைய நிழலில் உள்ள துரத்திக்கிட்டே இருக்கு. பீட்டரியோ சீக்கிரமா ஏதாவது ஒரு டூல்ஸ் எடுத்துட்டு வந்து ஓபன் பண்ணுங்கன்னு சொல்லிட்டு பயங்கரமா அவசரப்படுத்த ஹீரோ கையில கிடைச்ச ஏதோ ஒரு இரும்புராட்டை எடுத்துட்டு வந்து அந்த சவப்பட்டியை ஓபன் பண்ண நினைக்கிறாங்க. பட்டல் அதுக்குள்ள ஃபுல்லா கவர் பண்ணிடுது. ஹீரோ என்ன பண்றதுன்னு தெரியாம பொறுமையா அப்படியே சைலண்டா உட்காந்துருக்கான். இவன் யோசிச்ச மாதிரியே உள்ள இருக்கிற அந்த பெரிய வாம்பயர் இவன் கையில இருக்கிற அந்த இரும்புராட்டை அப்படியே உருவிடுது. அப்ப அந்த சவப்பட்டி வெடிச்சு அந்த பெரிய வாம்பயர் வெளியில அப்படியே சீறி பாயும் பாருங்க. இவங்க ரெண்டு பேரும் ஓடி போய் பக்கத்துல ஒரு தியேட்டர் ரூம் இருக்குள்ளயா அங்க ஒளிஞ்சுக்கிறாங்க. ஜன்னல் வழியா என்ன நடக்குதுன்னு எட்டி பார்க்கும் போது அப்பதான் நமக்கு காட்டுறாங்க இன்னும் ஹீரோயின் மட்டும் சாகலங்க. ஹீரோ பின்னாடி நின்னுகிட்டு ஹீரோவை கடிக்க வரா அவகிட்ட பயங்கரமா ஹீரோ போராடி ஒரு வழியா தப்பிக்கணும்னு ட்ரை பண்றான். பட் புரட்டி புரட்டி எடுக்கிறான். இவன் எவ்வளவோ சொல்லி பாக்குறான். இங்க பாரு நான் தான் நான் தான் உன்னோட காதலன் நான் தான் அப்படின்னு சொன்ன உடனே காதலனாவது கன்றாவியாவது அப்படின்னு அவ இவனை கடிக்கிறதுலயே குறியா இருக்கா. வேற வழியே இல்லாம பக்கத்துல ஒரு சேர் இருக்கும் அதோட காலை உடைச்சு ஹீரோ என்ன ஒரே குத்து சதக்கு சதக்குன்னு குத்திடறான். அதுக்கடுத்து வெளியில இருக்கிற அந்த பெரிய வாம்பயர் உங்களை தேடி வந்து புரட்டி எடுக்கும் பாருங்க அதுகிட்ட தப்பிக்கவே முடியாது. பயங்கரமா தென்னறாங்க. இந்த குட்டி பையனோ என்ன பண்றதுன்னு தெரியாம ஒவ்வொரு காரோட லைட்டையும் போட்டுட்டு இருக்கான். அந்த வாம்பயர் இவனை ஸ்மெல் பண்ணி இவனை பிடிக்கிறதுக்காக ஒரு காரோட ஷீட்டையும் உடைச்சுக்கிட்டு கைய விட்டு தொலாவிட்டு இருக்கும். அந்த சமயத்துல இவன் நல்ல திறமாரி கீழே விழ அந்த பையனை அப்படியே புடிச்சு கொத்தா தூக்கி வாம்பயர் கடிக்க போக அந்த சமயத்துல ஹீரோ ஒரு மரக்கத்திய அதோட மண்டையிலே இறக்க அந்த மரக்கத்தி வாம்பயரோட வாயிலே ஓட்ட போட்டுருதுங்க. அப்பதாங்க காட்டுறாங்க உள்ள பாத்தீங்கன்னா மூளை சதை எதுவுமே இல்ல, ஃபுல்லா ஹாலோவா தான் இருக்கு. அதுக்கப்புறம் அந்த பையனை கூட்டிட்டு அந்த ஊரை விட்டு தப்பிச்சு போயிடுறான். இதோட இந்த படம் முடியுதுங்க. எப்படி இருந்துச்சு இந்த படம் அப்படிங்கறதையும் மேலும் என்னென்ன படம் நான் போஸ்ட் பண்ணலாம் அப்படிங்கறதையும் தெரியப்படுத்துங்க. தேங்க்யூ ஃபார் யுவர் வேல்யூபிள் டைம் அண்ட் சப்போர்ட்.